வணக்கம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் யாருக்கு நடக்குதோ இல்லையோ எனக்கு நடக்குது அதாவது காலைல எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு கடுமையான பல்லு வலி இதில் அவசப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ வீடியோ பண்ணாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம ரிவ்யூலாம் பார்த்துருக்கீங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இதுவாக பேசுவேன் பொறுத்தங்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்கியூஸ் சரி டே நைன்டி சிக்ஸ் எபிசோட் நைன்டி செவன் இதில் முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷன் நிறைய விஷயம் பேசினாங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரே லொக்கேஷன் கார்டன் ஏரியா சுத்தி 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த டுவெல் மேன் படம் பார்க்குற மாதிரி அந்த படத்தை நான் அவமானப்படுத்தலை அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த சுவாரஸ்யம் இல்லை சோ அந்த எபிசோட பத்தி சொல்லணும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ராஜஸ்தான்ல அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தன் வந்து ரொம்ப கடன்லாம் நிறையா வாங்கி திவாலாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கே கடன் வாங்கிட்டான் திவாலாயிட்டான் இப்போ மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற ஒரு நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்னா ஒரு வழக்கம் உண்டாம் அவங்களோட உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சடங்கு ஒன்று பண்ணுவாங்க அந்த சடங்கு என்ன அப்படின்னா அந்த கடன் வாங்கின அந்த நபர் இருக்கார்ல கடன் வாங்கி திவாலாகி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த அந்த நபருக்காரில் அவரை வந்து கூப்பிட்டு வந்து பொணம் மாதிரி படுக்க வச்சு மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை வந்து போத்திடுவாங்களாம் போத்திட்டு அந்த சொந்தக்காரங்களெலாம் வருவாங்களாம் சுற்றி வந்து என்ன பண்ணுவாங்களாம் வாயில் வந்து பீடா போட்டு அந்த பணத்து மேலே துப்புவாங்களாம் துப்பிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்துட்டு துப்பிட்டு போயிடுவாங்களாம் அந்த மாதிரி மொத்த குடும்பமும் வந்து அவர் மேலே அந்த பீடாவெல்லாம் துப்பி அந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் கடனை அடைச்சி பழைய நிலைமைக்கு வந்துடுவாராம் இப்படி ஒரு வழக்கம் உண்டு இந்த சின்ன கவுண்டர் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எச்ச இலையை எடுக்கும்போது கீழே வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும் கடனை அடைக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க பிக் பாஸ் வந்து இவ்வளோ வக்கரம் பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ராஜுவுக்காக வச்ச ஒரு ட்ராப் அதாவது ராஜு வந்து ஒரு சோம்பேறி வேலை செய்ய மாட்டார் யாரையும் கடுமையாக பேச மாட்டார் கேம் ஆடுறவர் எந்த டாஸ்க்லேயும் பெரிய பங்கு எடுத்துக்க மாட்டார் மொதல் ஆளாக பஸ்ஸில் இருந்து இறங்கிடுவார் காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணி மக்களோட ஆதரவை பெற்று நம்பர் ஒன்னில் இருக்கார் இப்படி ஒருத்தருக்கு டைட்டில் கொடுத்தா வந்து அது வந்து பெரிய தப்பான முன்னுதாரணம் ஆகிரும் அப்படிங்கிறதுனால ராஜுவுக்கு வந்து இப்படி ஒரு அவரோட பாவங்கள் அவரோட குறைபாடுகள் அந்த பாவங்களை கழுவுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு தான் நேற்று எபிசோடு ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கவனுங்க ராஜுவோட பயங்கரமாக பயங்கரமா சேவகம் மேடக்கூடியவனுங்க அவர் சொல்லும் போதே அந்த பிக் பாஸ் சொல்றாரு சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக தன்னோட இன்னொரு முகத்தை மறைச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே விளங்குது உள்ள இருக்க எல்லாருக்குமே அது தெரியும் இருப் மட்டும்தான் அது ராஜு தான் ஆனால் அது வந்து கமல் அந்த மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க கமல் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் ஒரு சேஃப் கேம் விளையாண்டார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தவனுங்க எல்லாரும் ராஜுவை சொல்லாமல் சேஃப் கேம் விளையாண்டதுனால அந்த டிஸ்கஷன் வேற பாதையில் போச்சு வேற பாதையில் போகும்போது பாவனியை சொல்றாங்க பாவனி வந்து இப்படி அவங்க வந்து ஒரு முகம் வச்சிருக்காங்க இன்னொரு முகத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நானும் வந்து ஏற்றுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க இன்னொரு நாள் வந்து முதுகில் குத்திடுவாங்க இன்னொரு நாள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிநய் வந்து இப்படி பண்ணாக இருப்பாங்க அபிநய் சூப்பர் இருப்பாங்க இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டு போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க ஸோ பாவனையே நான் ராஜுக்கு அடுத்ததாக பாவனியை தான் நான் சொல்லுவேன் சரியா இப்போ நிரூப் வந்து அதை தான் மேலே போட்டுருக்கிறார் நான் தான் நான் தான் வந்து இவ்வளவு நாளாக வந்து என்னோடய முகத்தை காட்டாமல் இருந்தேன் வெளியில் வந்து நான் வந்து ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன் பர்சன் இங்கே வந்து செல்ஃபிஷ் பர்சனாக இருக்கேன் கேமுக்காக ஸோ இது எனக்கு தான் பொரு பொருந்தும் இப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை எடுத்து போட்டிருக்கிறார் இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மோஸ்ட் டிசர்விங் யார் வந்து உண்மையாக இருந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாலும் நிரூப்பு தான் வந்து நிற்பார் யாரை வந்து ஃபைனலுக்கு கொண்டு போகணுன்னாலும் நிரூப்பு தான் வந்து நிற்பார் யாரை வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னா கூட என்ன தான் என்னையும் அனுப்புங்க சொல்லி என்ன தான் அனுப்புங்க அப்படிங்கிறாரு நிரூப்பை பொறுத்த வரைக்கும் கல்யாணமாக இருந்தால் அவர் தான் மாப்பிளையாக இருப்பார் கருமாதி இளவு வீடாக இருந்தால் அவர் தான் பொணமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆள் அப்போது கடா வெட்டாக இருந்தால் என்னவாக இருப்ப ஆடா இருப்பியா இப்போ அதே மாதிரி சிபி சொன்ன அந்த விஷயம் சிபி என்ன சொல்லிக்கிட்டே இருந்தார் நீ கேமுக்கு உண்மையாக இருக்கடா நீ உனக்கு உண்மையாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிபி கேட்டுக்கிட்டே இருக்கார் அப்போ இல்லை நான் எனக்கு உண்மையாக இருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உண்மையாக இருந்தேன் ஃபுல் எஃபர்ட் போட்டேன் இப்படிலாம் பேசின நிரூப்பு இப்போ வந்து இல்லை நான் இவ்வளோ நாளாக போலி நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன் இது நானே கிடையாது அப்படிங்கிறாரு சரின்னு வந்து எல்லா பாவனிக்கு நிறைய ஓட்டுகள் வருது இவர் ஒரு பக்கம் பேச பேச யாரும் கன்வீன்ஸ் ஆகலை இப்போ பாவனியை உட்கார வச்சு ஊத்துறாங்க பிக்பாஸோட பிளான்ல இது கிடையாது ராஜு ஊத்தணும் இல்லை வேற யாரையாவது ஊற்றி உள்ளே அனுப்பணும் பாவனி இந்த வாரம் அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு சரின்னு சொல்லிட்டு அது செல்லாது செல்லாது அப்படின்ட்டார் பிக்பாஸ் மறுபடியும் வந்து நம்ம நிரூப் அவருக்கு வேறு வழியில் ரொம்ப டைம் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபை வச்சு எல்லாரும் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அதுவும் அமீர்லாம் ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு மேலே போய் ரொம்ப கேவலப்படுத்தி அவர் ஃபைனல்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க இப்போ ஒரு கேள்வி வருது நிரூப் இந்த கேமை எப்படி விளையாடணுமோ அப்படி தானே விளையாண்ட்ருக்காரு அப்படின்னு நானும் அதை அக்செப்ட் பண்ணுறேன் இந்த கேமை வந்து இப்படி தான் விளையாடணும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அந்த அவமானப்படுற அந்த மோமெண்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இனிமேல் எத்தனை பிக் பாஸ் வந்தாலும் இப்படி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அதை ஒத்துக்கிட்டு ஒரு தம்பி ஃபினாலேக்கு போனால் அப்படிங்கிற பேரை நிரூபம் விட்டு போவாது அவர் டைட்டில் வின் பண்ண இல்லை யாருக்கு தெரியும் டைட்டில் கூட வின் பண்ணலாம் ஏன்னா அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல உங்கள்கிட்ட நம்ம அடிக்கடி பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் போடுற ஓட்டுங்கிறது அங்கே வந்து ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக ஒரு சந்தேகம் என்னென்னா ஓட்டு அங்கே பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த பிக் பாஸ் இருக்கார்ல அவர் போய் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாரா அப்படிங்கிறது கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவங்க தமிழ் கிளீட்ஸுன்னு அன்அஃபிஷியல் ஓட்டிங் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் பாட்டை வச்சு ஓட்டு போட வச்சு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இவர் தான் நம்பர் ஒன் பிளேயர் இவர் தான் நம்பர் டூ பிளேயர்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறாங்க அதனால் இந்த பாஸுங்கிற இந்த கார்ப்பரேட் கேம் ஷோ கார்பரேட் ஸ்பான்சர்களுக்காக ஒரு கார்பரேட் கம்பெனியும் ஒரு கார்பரேட் டிவி சேனலும் சேர்ந்து நடத்துகிற இந்த கேம் ஷோவை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவன் நல்லவனா அவன் கெட்டவனா இவன் கேவலமானவன் இது விஷம் அது இப்போ நரி இது இவன் வந்து காஜு இதெல்லாம் வந்து நிறுத்துங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கடைசியில் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அங்கே இருக்காட்டில் அவர் என்னப்படுதோ அதை தான் செய்வார் சொல்ல முடியாது திடீர்னு கூட எவிக்டட்னு இந்த இன்றைக்கி சொன்னால் சொல்லிடுவார் கேட்டால் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு கமல் சார் சொல்லிடுவார் இப்போ நிரூப் நேற்று கேவலப்பட்டது கூட பரவாயில்ல இன்றைக்கி வந்து கமல் சார் வந்து அந்த தன்மானம் சுயமரியாதை அப்படின்லாம் வந்து பெரிய பாடம் எடுப்பார் இதெல்லாம் இதெல்லாம் பொறுத்துட்டு போய் நம்ம வந்து ஜெயித்தாலும் பரவாயில்லை அங்கே போய் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோட தான் வரப்போகிறோம் சரி அடுத்தது சிபி சிபி காஷ் எடுத்துகிட்டு போனதுக்கு பயந்துட்டான் பயந்துட்டானு ஒரு கும்பல் கத்திக்கிட்டு இருந்துச்சு அதே கும்பல் இப்போ வந்து நேற்று அவமானப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு காரி துப்பப்பட்டு கழுவி ஊத்தப்பட்டு வெளில அனுப்பின நிரூபை செம்ம கேம் பிளேன்னு சொல்லுது இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெருப்பை தப்பு சொல்ல மாட்டேன் ராஜுவை தப்பு சொல்ல மாட்டேன் ராஜுவை இதுக்கு நாமினேட் பண்ண பயந்த அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு தப்பு சொல்ல மாட்டேன் இது வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கார்ல அவரோட ஒரு வக்கரமாக நான் பார்க்குறேன் உன்னை நான் ஃபைனலுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் அவமானப்படுறது கேவலப்படுறதை நான் கொஞ்சம் பார்க்கணுமே எனக்கு ஆசையாக இருக்குது நான் ஒரு சேடிஸ்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால உள்ளே அனுப்பிட்டாங்க ஸோ ஆல்ரெடி ரெண்டு அன்டிசர்விங் பிளேயர்ஸ் வந்து ஃபைனலில் இருக்காங்கிறது என்னோட கருத்து அமீர் அண்டு நிரூப் ஸோ மிச்சம் இருக்கிற மூணு ஸ்பாட் அது வந்து தா தாமர செல்விக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ராஜு பிரியங்கா அமீர் நிரூப் நாலு பேரும் திப்பு திப்புன்னு போய் நின்றுட்டாங்க அங்கே அஞ்சாவது இடம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பாவனியோ இல்லை தாமரையோ போவாங்கன்னு நினைக்கிறேன் தாமரையை கூட எபிக் பண்ண வாய்ப்பு இருக்குது என்ன வேணாலும் நடக்கும் சரி இப்போ நம்ம வந்து அந்த கேள்விக்கு போயிடுவோம் நேற்று எபிசோடில் போடப்பட்ட வேக்கப் சாங் எது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரி இல்லாமல் ஐ ஹோப் இது சரியாயிடும்னு நினைக்கிறேன் சரியானுன்னா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்